வாழ்க வையகம், வாழ்க வளமுட. நான் பேராசிரியை டாக்டர் சரஸ்வதி ராமநாதன், ஆன்மீக சொற்பொழிவாளர், பணி நிறைவு பெற்ற தமிழ் பேராசிரியை, ஒரு கல்லூரியினுடைய துணை முதல்வர். எனக்கு வயது 82. இதில் சரிபாதி 41 ஆண்டுகள் கல்வி பணி செய்தவள். இது என்னை பற்றிய அறிமுகம். அடுத்து, நான் பிறந்த தேவகோட்டையிலே பிறந்து நான் பணிபுரிந்த பள்ளத்தூர் கல்லூரியிலே மாணவியாக இருந்த டாக்டர் கோமலலட்சுமி அவர்கள் மிகச்சிறந்த கல்வி ஆராய்ச்சியாளர், என்னுடைய அன்புக்குரிய மாணவி. அவர்கள் கோவையிலே இருந்தாலும் கூட என்னை அடிக்கடி அவருடைய திட்டங்களை பற்றியெல்லாம் சொல்லி ஆலோசனை கேட்பவர்கள். மாநில கல்வி கொள்கை கருத்துரு கேட்டிருக்கிறது என்றார்கள். இன்றைய மாணவர்களுக்கு கல்வி முறையிலே மாற்றம் தேவை, இதை எல்லாரும் ஒப்புக்கொள்கிறோம். வெறும் மதிப்பெண்களை மட்டும் வைத்து மாணவர்களை எடை போடுவது சரியல்ல. மதிப்பெண் நிறைய பெறுகிறார்கள், உலகியல் அனுபவமே இல்லை. ஒரு சுயநலம், ஒரு போதை, எப்போது பார்த்தாலும் புத்தகம் அல்லது அலைபேசி, இப்படியே இருக்கிறவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? வளரும் தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றார் பாரதி. ஒளிபடைத்த கண்ணினராக, உறுதி கொண்ட நெஞ்சினராக, களிபடைத்த மொழியினராக, கடுமை கொண்ட தோழினராக, தெளிவு பெற்ற மதியினராக, சிறுமை கண்டு பொங்குபவர்களாக இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அல்லவா பாவேந்தர். விசால பார்வையால் விழுங்க உலகத்தை என்று சொன்னாரே, அந்த பார்வை இந்த குழந்தைகளுக்கு வேண்டாமா? அதை தருவதற்கு வெறும் வகுப்பறை மட்டும் போதாது. நாங்கள் மனவளக்கலை சொல்லுகிறோம். அதை என்னுடைய மாணவி டாக்டர் கோமலலட்சுமி அவர்கள் மிக அழகாக ஒரு லோகோ, ஒரு கருத்துருவுக்கு ஒரு சின்னம் கொடுத்திருக்கிறார்கள், ஸ்வஸ்திக் என்று சொல்லி. அதிலே ஒரு அகல் விளக்கு, அறிவை விளக்கு என்று தானே சொல்லுகிறோம். இருட்டாயிருக்கிற அறியாமையை போக்குகிற அகல் விளக்கு முதலிலே. அடுத்தது, நான்கு திசையையும் காட்டுவதற்கு அந்த ஸ்வஸ்திக் சின்னம். எல்லா திசையிலும் உன் பார்வைப்பட வேண்டும், அது பிரபஞ்சத்தை குறிக்கும். பாவேந்தர் சொல்வார் இல்லையா, உலகம் நீ என்று உணர வேண்டும். ஆகவே இந்த நல்ல திட்டத்தை அழகான கருத்துருவாக, ஒரு லோகோ சின்னமாக, நல்ல தொலைநோக்கோடு அமைத்து தந்திருக்கிற என்னுடைய மாணவி கல்வி ஆராய்ச்சியாளர் டாக்டர் கோமலலட்சுமியினுடைய இந்த கருத்துருவை, இந்த சின்னத்தை தமிழக கல்வி கொள்கை வளர்ச்சி குழு பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த பரந்த மனத்தோடும், திறந்த உள்ளத்தோடும், ஆழ்ந்த தொலைநோக்கோடும் பரிந்துரை செய்கிறேன், வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.